தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, காவேரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே மனசு துள்ளுன்னு துள்ளுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா கேர் பண்ணி இருக்குது. ஸோ பசங்கள் எல்லாத்தையும் வந்து அழைச்சிட்டு கேர் பண்ணிக்கு போய் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. அங்கே போன உடனே அந்த இயற்கை அழகு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வலையை போட்டு மீனை பிடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வலையை போட்டு நண்டை பிடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடவுள் தரிசனம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பொண்ணுங்க பின்னாடி நம்ம பசங்க சுற்றிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு சுற்றுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரங்கு எல்லாம் குத்தாட்டம் போடுது, இன்னொரு பக்கம் யானை மேலே குரங்கு உட்காந்து குத்தாட்டும் போது அப்படியே மேலே போயிட்டு வந்து இயற்கை அழகை வந்து ரசிச்சுட்டு அப்படியே இறங்கிக்கிட்டு வந்தால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வரவழி இந்த பக்கம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்னு போய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க, மசாலா தடவி அப்படியே அந்த மீனை கொடுக்குறவங்க தொட்டு பிடிச்சி பிசுக்கி சாப்பிட்டா பாருங்கள் என்ன டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த டேமுக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வந்து பாருங்கள், பிளேஸ் வந்து அருமையாக இருக்குது.